ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் பிரதருக்கு வந்துட்டு ஐ பயங்கரமா பெயின் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் தான் இன்னைக்கு வீடியோ போட போறேன். சோ இன்னைக்கு என்ன பேட்டில் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெல்ஃபயருக்கும் ரைசனுக்கும் தான் ஃபைட் பண்ண போறோம். ஸோ பெல்ஃபயர் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல பயங்கரமா வீக்கான ஒரு பேப்ளேடு. ஸோ இது வந்துட்டு ஒரு காம்போ பேப்ளேட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரைசனை வந்து நம்ம டிஃபீட் பண்ண போறோம். ஸோ காம்போ கிரியேட் பண்ணிட்டு பார்த்துடலாமா? காம்போ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டோட பவரையும் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காம்போ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை டிஃபீட் பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் விட்டுருவோம். அடிக்கவே மாட்டானுங்க, சோலி முடிஞ்சு. ஸோ இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்டில் விட்டுருவோம். 3, 2, 1, லெட் இட் ரிப். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயங்கரமாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. கமான் அடிக்கடா. ஸோ இந்த தடவையும் நம்ம ஸ்ப்ரைசன் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ பெல்ஃபயருக்கு பெரிய லெவலில் பவரே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் ஸ்ப்ரைசன் தான் வின் பண்ணுவான். ஓடு. ஸ்ப்ரைசன் இருந்தால் அந்த ஸ்பீடு அப்படியே நிற்குது. பெல்ஃபயர் செத்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது தோற்று எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்ப்ரைசன் வந்துட்டு நிற்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் ஸ்ப்ரைசன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இவனை வந்துட்டு காம்போ பேப்ளிட் கிரியேட் பண்ணி இவனை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காம்போ பேப்ளிட் கிரியேட் பண்ணுறதுக்கான நான் என்னென்ன பேப்ளிட் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மூணு பேப்ளிட் தான் மாடிஃபை பண்ணுறதுக்காண்டி எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து பார்ட்ஸ் எடுத்து தான் நான் இந்த பேப்ளிட்ல போட போகிறேன். ஸோ பார்க்கலாம் பேப்ளிட்ல மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ இந்த பார்ட்ஸ்லாம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ காம்போ பேப்ளேட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த காம்போ பேப்ளேட் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரைசனை டிஃபீட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ காம்போ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை மாட்டிட்டு விட்டு பார்ப்போம் எப்படி இது ஜெயிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நிற்க மாட்டேது. ஓகே, 3, 2, 1, லேடிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம காம்போ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பயங்கரமான ஒரு வீக்கான விளையாட இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இது வந்துட்டு செத்துரும். ஸோ ஸ்ப்ரைசன் வந்து ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வந்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரைசன் வந்து பஸ்ட் ஆகிட்டான். ஸோ அப்போ பாருங்கள் இந்த காம்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க மறுபடியும் நெக்ஸ்ட் மேட்ச் போட்டுலாம். ஸோ 3, 2, 1, லெடி. மறுபடியும் ஒரு பஸ்ட் கொடுத்துருக்கு நம்ம பெல்ஃபயர் வந்துட்டு. ஸோ ரெண்டு பஸ் இப்போ ஆல்ரெடி வின் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசனை பஸ்ட் பண்ணிட்டு நம்ம பெல்ஃபயர் தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பெல்ஃபயர் எந்த அளவுக்கு ஒரு பங்கமான ஒரு மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ பேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்குறோம். டாடா. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நீ நியாயமா என்னடா பண்ணோ?